வணக்கம் நேர்லி, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. இன்னைக்கு நம்மளோட சிறப்பு விருந்தினராக இணைஞ்சிருக்கிறார் பேராசிரியர் திரு அருணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். உலகத்திலேயே வெகு சில தலைவர்கள் தான் அவங்க வாழ்ந்த காலத்துல ஒரு மறக்க முடியாத ஒரு சித்தாந்தத்தை வந்து நமக்கு விதைச்சிட்டு போறாங்க. அதே மாதிரி நம்ம அதுக்கப்புறம் வரக்கூடிய தலைமுறைகள் வாழ்றதுக்கான ஒரு வழியையும் வந்து வகுத்துட்டு போறாங்க. அப்படி விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில ஆளுமைகள்ல வந்து கார்ல் மார்க்ஸ் ஒருத்தர் அப்படின்னு நம்ம பாக்குறோம். அவரை பத்தி ஆளுநர் திரு ஆர் என் ரவி விமர்சிக்கிறார் அப்படிங்கும் பொழுது ஒரு பக்கம் கோபம் வருது, இவருக்கு வந்து கார்ல் மார்க்ஸ் பத்தி என்ன தெரியும், என்ன தகுதி இருக்கு இவரை விமர்சிக்கிறதுக்குன்னு. இன்னொரு பக்கம் வந்து ஒரு கவலையும் வருது, இது வந்து தேவையில்லாம இப்ப எதுக்கு இந்த விஷயத்த வந்து எடுக்கிறாங்க அப்படின்னு. கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளாக வந்து கார்ல் மார்க்ஸ் உடைய சிந்தனைகள் வந்து உலகத்துல பல நாடுகள்ல பெரிய பெரிய புரட்சிகளை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இப்போ வந்து கார்ல் மார்க்ஸை பற்றி இப்படி ஒரு விமர்சனம் வைக்க வேண்டிய ஒரு தேவை வந்து ஆர் என் ரவிக்கு என்ன வந்ததுன்னு நினைக்கிறீங்க? அவருடைய பேச்ச நான் முழுசா கேட்டேன். அதுல அவர் சொல்லுவாரு, கார்ல் மார்க்ஸ் பற்றி ஒரு அபத்தமான விமர்சனம் தான், ஆனா பண்ணி குடுத்து, ஆனா அடுத்து என்ன சொல்லுவாரு, அதனாலதாங்க உலகம் முழுக்க கம்யூனிஸ்ட் இயக்கம் வந்து வெளியேற்றப்பட்டு விட்டது அப்படிம்பாரு. எனக்கு உள்ளுற சிரிப்பு வந்தது. உலகம் முழுக்க போயிடுச்சு இல்லையா ஒரு தத்துவம், பிறகு அதை பத்தி இங்க உட்காந்து சென்னையில பேசிட்டு இருக்கீங்க ஒரு ஆளுநரா? அதுவே அவங்களுக்கு தெரியும், அது ஒன்றும் போகலை அந்த தத்துவம் உலகம் முழுக்க. அது சிந்தனையாளர்கள் மத்தியில் மட்டுமல்ல, வெகுமக்கள் மத்தியிலும் கூட இது இருக்கு. சகோதரி அனைமா, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒரு ஆய்வு செய்யப்பட்டது. கடந்த 1000 ஆண்டுகளில் தலை சிறந்த தத்துவஞானி யார், சிந்தனையாளர் யார் என்று அதுக்குள்ள வாக்கெடுப்புலாம் நடந்துச்சு. அதுல வந்து கடைசியாக அந்த ஆய்வு தேர்வு செய்தது யார் என்றால் மாமேதை மார்க்ஸ் தான். 1000 ஆண்டுகளில் அவங்க அப்ப இருந்த எல்லா ஞானிகளையும் அவங்களுடைய தாக்கம் உலகத்துல எப்படி இருக்குன்னா இவருடைய தாக்கம் தான். யார் யோசிச்சு பாருங்க, மார்க்சை பத்தி மார்க்சியத்தை பத்தி பேசாத எந்த ஒரு நாடும் இல்லையே உலகத்துல. கூடுதல் குறைச்சலா இருக்கலாம், அதை வெறுக்க கூட செய்யலாம், ஆனால் பேச வேண்டிய ஒரு சூழல், ஒரு கட்டாயம். அப்படி அநேகமாக எனக்கு தெரிஞ்சு இந்த அரசியல் தத்துவத்துறையில, பொருளாதார தத்துவத்துறையில, வரலாற்றுவியல் தத்துவத்துறையில், இந்த ரெண்டு மூணு ரொம்ப முக்கியம், மூணுலையும் பேசப்படுகிற ஒரு மாமேதை மார்க்ஸ். அதுவே ஒரு பக்கம் உலகம் பூரா கம்யூனிஸ்டா அழிஞ்சு போச்சுங்க அப்படின்னு அவ்வளவு ஒரு மதமதப்போடு பேசுறாரு, ஆனா அவரை தாக்கி கம்யூனிஸ்டுகளுடைய ஞான தந்தையாகிய மார்க்சை தாக்கி இதே ஆளுநர் அதே வாயோடு அதே மேடையில பேசுறாரு. அது எவ்வளவு வினோதம் பாருங்க. ஒண்ணு, ரெண்டாவது, உலகம் முழுக்க அந்த விவகாரங்களுக்குள் கூட போக வேணாம், ஏன் இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஆளுநரை விட்டு பேச சொல்றா? முதல் தப்பு வந்து அவர் பேசக்கூடாது. ஒரு அரசியல் தலைவர் பேசலாம், பாஜக தலைவர்கள் பேசலாம், ஐயா நாங்க மார்க்சியத்தை வெறுக்கிறோம், மார்க்சை வெறுக்கிறோம், இதுதான் காரணம், நாம அதுக்கு பதிலடி கொடுக்கலாம். ஆனா ஆளுநருங்கிறவர் ஒரு பொதுவானவர், மக்கள் வரிப்பணத்துல நீங்களும் நானும் உட்பட அனைவரும் கற்ற வரிப்பணத்துல சம்பளம் வாங்குறவர், அதுவும் தமிழ்நாடகத்துக்கிட்ட இருந்து சம்பளம் வாங்குறவர். அது நியமன ஒன்றிய அரசு செய்யுது. நீ உள்ள போய் பாத்தீங்கன்னா சம்பளம் யாரு கொடுக்குறா, இவருக்கு தங்குறதுக்கு மாளிகை யாரு தர்றா, இவருக்கான சகல வேலைகளையும் பாக்குறதுக்கு ஆட்கள் யாரு தர்றான்னு பார்த்தா மாநில அரசு. ஆக நம்ம வரிப்பணத்துல வாழ்ந்துகிட்டு வந்து நம்முடைய அரசியல்வாதிகளுடைய ஒரு பகுதியினுடைய ஒரு வழிகாட்டியை, சித்தாந்த வழிகாட்டியை விமர்சிக்கிற உரிமை இவர் கிடையாது. வெறும்னா ஆளுநர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வரட்டும், வெளியே வந்து விமர்சிக்கணும். இதுவே வந்து ரொம்ப அரசியல் சாசன உணர்வுக்கு எதிரானது. அவங்க கேட்டா இந்த சட்டத்துல இப்படி இருக்கா, மார்க்சை பத்தி பேசக்கூடாதா என்று சும்மா மயில் பழக்கிற விவாதத்தை அவங்க செய்யக்கூடும். பொதுவான ஒரு மரபு, இயல்பான ஒரு நிலை, ஒரு எல்லாருக்கும் பொதுவானவர் ஆளுநர். இப்ப ஒரு அரசியல்வாதி மாதிரி பேச, இப்ப நாம எல்லாம் கிட்டத்த அவரை தாக்குறோம், இத்தகைய ஒரு நிலைக்கு தன்னைத்தானே அவர் உருவாக்கி அமர்த்தி கொண்டு விட்டார். இது ரெண்டாவது, ஏன் இப்ப இங்க பேச வைக்கிறாங்கன்னா, அதாவது பாஜக தலைமை என்ன நினைக்குதுன்னா, அகில இந்திய தலைமையே கம்யூனிஸ்டுகள் வந்து அகில இந்திய அளவுல ஒரு பெரிய சக்தி இல்லைதான்,
ஆனால் அதனுடைய சித்தாந்தம் அவங்களுக்கு ரொம்ப குடைச்சல் தகு. நான் கேள்விப்பட்டேன், நாடாளுமன்ற வளாகத்துல அல்லது நாடாளுமன்றத்துக்குள்ளேயே பிரதமர் மோடியே கம்யூனிஸ்ட் உறுப்பினர்கள்ட்ட சொன்னாராம், எங்களோட ஒப்பிடும் போது நீங்க சிறிய கட்சி தான், ஆனா சிந்தனையில ஒப்பிடும் பொழுது நீங்க தான் எங்களுக்கு எதிரி அப்படின்னா. எவ்வளவு கச்சிதமா கணிச்சிருக்காரு பாருங்க. எங்களுக்கு அவரு சித்தாந்த அரசியல் எதிரி என்றாலும் கூட எங்களை பற்றி அந்த கணிப்பு எவ்வளவு கச்சிதமா இருக்கு பாருங்க. அளவல்லையா பிரச்சனை, குணம் அது முக்கியம். எங்களுடைய இந்த இந்துத்துவா என்கிற இந்த மனுத்துவா சிந்தனைக்கு நேர் எதிரானது சமதர்ம சிந்தனை. ஆகவே மார்க்சியத்தை அதை பின்பற்றுகிற கம்யூனிஸ்டுகளை நான் முதல் சித்தாந்த எதிரியாக பார்க்கிறேன் அப்படின்னா, அதனால அதை எதிர்த்து ஆகணும் அப்படின்னு. அப்புறம் அரசியல் ரீதியாகவும் இந்த நாட்டில் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சிகளும் எப்படி இயங்கிட்டு இருக்குது, இவங்க தான் பிரதான எதிரி, பாஜக தாயா பிரதான எதிரி என அறிவிச்சு எங்கெங்க வந்து பாஜக எதிர்ப்பு சக்திகளை ஓரணியில கொண்டு வர முடியுமோ அந்த வேலையை கம்யூனிஸ்ட் கட்சி செய்யுது. அதனுடைய பலம் கூடுதல் குறைச்சலாம் இருக்கலாம் ஒவ்வொரு மாநிலத்திலும். இப்ப கடந்த கால வரலாறு இதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கல, இன்றைய நிலைமை என்ன, இன்றைக்கு பாஜக தான் பிரதான எதிரி. ஆகவே இப்ப நடந்து முடிஞ்சிருக்கக்கூடிய வாக்குப்பதிவு திரிபுராவில் இன்னும் என்ன படல முடிவு தெரியல, அந்த திரிபுராவில் ரெண்டு கம்யூனிஸ்ட் கட்சியை உள்ளிட்ட இடது முன்னணிக்கும் காங்கிரஸ் கட்சிக்கும் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டு பாஜகவுக்கு வலுவான எதிர்ப்பு. நாங்க கூட எதுவா இருக்கல, 82% வாக்குப்பதிவு சகோதரி, இதற்கு முன்பு அந்த மாநிலத்துல இல்லையா. ஆகவே இடது முன்னணி தலைவர்கள் கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ரொம்ப உற்சாகமா வந்து நிச்சயமாக நாம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, இத்தனை மக்கள் வந்து இவ்வளவு மிரட்டலை மீறி வாக்களித்திருக்கிறார்கள் அப்படின்ட்டு அவங்க. இதெல்லாம் அவங்களை உறுத்துது இல்ல, அப்ப கேரளா கிடந்து மிரட்டுது இல்ல, தமிழ்நாட்டுல வந்து இப்படி ஒரு அணிவகுப்பு திமுக காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் கட்சி விடுதலை சிறுத்தைகள் இப்ப இப்படி ஒண்ணு வந்து தொடர்ந்து நிக்குதுல 2019 இருந்து. ஆகவே வந்து தாக்குங்க, ஏன்னா இவரால ஒண்ணு பேசுற ஆள் கிடையாது அவர். நான் அதான் சொல்லுவேன், அதேதான் மண்டபத்துல எழுதி கொடுத்ததை கொண்டாந்து பேசுற ஆள் தான். ஏன்னா அப்படி பேச்சே நான் முழுசா உள்ளுக்க போனேன்னா எவ்வளவு முரண்பாடான பேச்சு. ஆனா பொதுவா எனக்கு தெரியுது RSS கூட்டங்கள்ல பேசுகிற பேச்சு அவங்க அப்படிதான் பேசுவாங்க. என்னமோ பிரிட்டிஷ் சிந்தனைகளை எல்லாம் எதிர்த்து நிக்கிறவங்க மாதிரி. இப்ப பிரிட்டிஷ் ஆட்சி நடக்கும் பொழுது அது எதுக்காத அமைப்பு RSS. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா பிரிட்டிஷாருக்கு காலனிய மனோபான்மை இருக்கு, ஐரோப்பிய சிந்தனை பூராமே மோசம் என்று அவங்க பேசுவாங்க. அதே போல இவர் ஆனா இவர் கொஞ்சம் இந்த அந்த அந்த பேச்சில வந்து விழாவாரியா வரிசையாக ஒவ்வொருவராக குறிப்பிட்டு அவரு பேசுறாரு. நான் அதுக்குள்ள போறதுக்கு முன்னாடி அல்லது அது ரொம்ப விரிவா போகாட்டி ஒரு பாயிண்ட்டை சொல்லுவேன். அவர் என்ன சொன்னாருன்னா, அந்த மேற்கத்திய சிந்தனை ஒவ்வொன்றா கடுமையா தாக்குறாரு, அதனுடைய இறைகளை தாக்குறாரு, அப்புறமேல அப்புறம் பார்த்தா டாஜினுடைய கோட்பாட்டையும் தாக்குறாரு, பரிணாம கோட்பாட்டி, அப்புறம் கால்மார்க்ஸை தாக்குறாரு, அப்புறம் ரூசோவுடைய சமூக ஒப்பந்தத்தை தாக்குறாரு, அப்புறம் பின்னாடி ஆபிரகாம் லிங்கனையே தாக்குறாரு. என்னையா பெரிய அடிமைகள், மேற்கத்திய சிந்தனைகளே மோசம், அதுல உட்பட்டு இந்த அவர் வார்த்தை மீண்டும் மீண்டும் சொல்றாரு எஜுகேட். அவர் நம்ம எல்லாம் எஜுகேட்டட் அவர் எதுவுமே எடுகேட்டட் தான் சொல்றாரு, வந்து எலைட் அதுக்குள்ள எலைட் இருக்கிற வார்த்தையும் போடுறாரு. அப்ப படித்த மாந்தரில் இருக்கக்கூடிய உயர்மட்டத்தை சார்ந்தவர்கள், மேல் தடுக்கு அல்லது மேல்மட்டத்தை சார்ந்தவர்கள் இந்த ஐரோப்பிய சிந்தனையில மூழ்கி பாரதிய சிந்தனையை வந்து கைகழுவி விட்டார்கள். இதுதான் அவருடைய குற்றச்சாட்டு. வசுதேவ குடும்பகம் தான் பாரதிய சிந்தனை. அதாவது உலகம் எல்லாம் ஒரு குடும்பம், இது என்னங்க ஒண்ணுக்கு ஒண்ணு உலகம் போறா ஒரு குடும்பம்னா அந்த அந்த உலகத்தை அந்த குடும்பத்தை மேற்கு கிழக்குன்னு பிரிச்சு மேற்குல உதிச்ச சிந்தனை ஊரா மோசமியா, கிழக்குல பிறந்தது ஊராமே சூப்பரியா அப்படின்னு சொல்லுவது எவ்வளவு அர்த்தமற்றது முரண்பாடானது. இது அதனால சொல்லவர் யார சொன்னது சொல்லிட்டு அவர் எல்லாத்தையும் பேசுறாரு, ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படுங்க கூட அவருக்கு தெரியல. அப்படி பார்த்தா RSS உடைய சித்தாந்தமே முசோலினி கிட்டயும் ஹிட்லர் கிட்டமும் ஒருங்கினதுதான் அப்படிங்கறதே நமக்கு தெரியும் இல்லையா.
இன்னொரு விஷயம் சொல்றாரு, மார்க்சிய சிந்தனையில் தான் இந்தியா சிதஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. கார்ல் மார்க்ஸ் வந்து உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் எல்லாம் ஒன்று போடணும் அப்படின்னு பேசினதுல நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. ஒரு பக்கம் ஆளுநர் இந்த விஷயத்தை கிளப்புனது வந்து ஒரு சின்ன சந்தோஷத்தையும் கொடுக்குது. ஏன்னா மார்க்சிய சிந்தனைகளை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து ஆளுநர் கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரோ அப்படின்னு கூட நம்ம பார்க்க தோணுது. நீங்க நிறைய மார்க்சியம் படிச்சிருக்கீங்க, நிறைய உள்வாங்கியிருக்கீங்க, நிறைய உணர்ந்திருக்கீங்க. என்னென்ன மார்க்சிய சிந்தனைகளை உங்களை பெரும்பாலும் கவர்ந்தது என்ன, அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு புரியற மாதிரி சொல்லுங்க. இப்ப நான் வந்து பிகாம் படிக்கிற காலத்துல எதேச்சும் எதை கேள்விப்பட்டேன் மார்க்சியம் பற்றி. வந்து எனக்கு கடவுள் உண்டா இல்லையாங்கிற கேள்விதான் முதல்ல சிந்தனையில வந்துச்சு. இதை பற்றிய ஒரு பார்வை மார்க்சியத்துக்கு உண்டு என ஆச்சரியமாக கேள்விப்பட்டு, ஏன்னா அது ஒரு அரசியல் கட்சின்னு தான் நான் பாக்குறேன், ஆனா அவங்க இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்னா அப்ப நான் அந்த அலுவலர்களுக்கு போய் சின்ன சின்ன பிரசுரங்கள் வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ஒரு ஒருங்கிணைந்த சிந்தனையாக மார்க்சியம் இருக்குது. அது தொடாத துறை இல்லை, அது பேசாத ஃபீல்டு இல்லை. ஒரு மனிதன் என்பவன் முழுமையான கம்ப்ளீட் மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முழுமையான மனிதனாக உருவாக வேண்டும் என்றால் அவனுடைய சகலவிதமான வாழ்நிலையை பற்றி ஒரு பொதுவான ஒரு புரிதல் அவனுக்கு இருக்கு. அந்த புரிதலை தரக்கூடிய தத்துவம் மார்க்சியம் தான். ஒண்ணுமில்லங்க, ரொம்ப வந்து ஒரு இந்த வார்த்தைகளை போட விரும்பல நான், ரொம்ப எளிமையா நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா, ஐயா மனுஷன் மாறிக்கிட்டு இருக்கானா இல்லையா, மாறி வந்திருக்கானா இல்லையா. இப்ப நம்முடைய சங்ககால வாழ்வு போல அடுத்து வந்த காலம் இல்லை, ராஜராஜ சோழன் காலம் போல அப்புறமேல் வந்த காலம் இல்லை, இன்னும் பிரிட்டிஷ் ஆட்சி காலம் போல கூட இன்றைய காலம் இல்லை. அப்ப மாறுதல் என்பது இருக்கு. இப்ப இயல்பா நம்ம என்ன கேட்டுக்கணும், முதல்ல இந்த மாறுதல் எப்படி நடக்குது, ஏன் நடக்குது என்பது கூட விடுங்க, நடக்குது இல்ல எப்படி நடக்குது. ரொம்ப எளிமையா சொன்னா, நம்ம மொழியில கூட பாரதிய மொழியில கூட அவங்க சொல்ற வார்த்தையை பயன்படுத்துற யுகம் பற்றி பேசப்படுது, யுகம் மாறுதல் பற்றி பேசப்படுது. மார்க்சியம் வேற ஒரு கணக்கு சொல்லுது. பட் ஆனா அதுல ஒரு நல்ல அம்சம் இருக்கு நம்ம கிட்டேயே, அந்த சிந்தனையில பல யுகங்களை கடந்து வந்திருக்கிறது இந்த மனித சமுதாயம். அப்ப ஒரு யுகம் மாறுதல், ஆனா மார்க்சியம் தான் உள்ள போய் அந்த யுகம் மாறுதல் எப்படி நடக்கும் என்பது ரொம்ப நுணுக்கமாக ஆய்வு பண்ணி அதுலதான் மார்க்சியத்தின் அடிப்படை இருக்கு. ஒண்ணும் இல்லை, அவர் எளிமையா சொன்னார், ஐயா மனுஷனுக்கு எதையா அடிப்படை, சாப்பிட்றதையே அடிப்படை. இது வேற வார்த்தையில சொன்னா, மனுஷன் தான் மிருகங்கள்லாம் என்ன கிடைக்கிறத சாப்பிடும், மனுஷன் தான் உற்பத்தி பண்ணி சாப்பிட்றான் கவனி அப்படின்னாரு. அப்ப இந்த உற்பத்தி ப்ரொடக்ஷன் என்பது செய்யக்கூடிய, அப்படி என்றால் மிருகங்களிலிருந்து வேறுபடுத்துவது மனிதனை உற்பத்தி என்றால், மனிதனுடைய அந்த மாறுதலுக்கு அடிப்படை காரணம் உற்பத்தி தான், உற்பத்தியில் ஏற்படுகிற மாறுதல் தான். இதன் பொருள் வெறுமனே வாழ்க்கையை வந்து பொருளாதார வாழ்வா அவர் சுருக்கல, ஆனா அச்சாறு அதுலதாயா இருக்கு, ஆனா அதுக்கு மேல என்னென்னமோ இருக்கு, அவ்வளவும் சேர்ந்ததுதாயா மனித வாழ்வு. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு, ரொம்ப எளிமையான உண்மை, யாராலையும் மறுக்க முடியாத உண்மை. நான் முதல்ல சாப்பாடு தேடணும், நான் வந்து நாகரிகமானவன் ஆயிட்டேன், அதே உடையை நான் உற்பத்தி பண்ணணும். அதுக்கு அப்ப அதை ஒட்டித்தான் என்னுடைய உழைப்பு, அதை ஒட்டி என்னுடைய கல்வி, அதற்கான ஒரு சமூக கட்டமைப்பு, அதற்கான ஒரு அரசியல், இதை ஒட்டி எழுகிற பல வகையான சிந்தனை ஓட்டங்கள், தத்துவங்கள், அழகு, அழகியல், கலை, இலக்கியம் இவ்வளவும் சேர்த்து மனுஷன் இவ்வளவு பத்தி பேசியிருக்காரு. அப்ப இந்த ஒரு முழுமையான சிந்தனை என்பது மார்க்ஸ் கிட்ட இருந்தா எனக்கு கிடைச்சது. நீங்க வந்து நீங்க எல்லாருக்கும் அவரை பத்தி வந்து பொருளாதாரம், அரசியல் அப்படின்னா தத்துவம், வரலாற்றியல்னு, அவரை மாதிரி ஒரு கலைஞன் இலக்கியவாதி கிடையாது. அவர் எப்படி ரசிச்சு ரசிச்சு ஷேக்ஸ்பியரை படிச்சிருக்காருன்னு நீங்க அவரை பத்தி, நான் மார்க்சிய அழகியல்னு ஒரு நூல் எழுதியிருக்கேன், மார்க்சியங்கள்ஸ் வந்து இந்த கலை இலக்கியங்கள் பத்தி அவங்களுக்கு ஒரு அருமையான பார்வை இருந்துச்சு. அப்ப எங்க இருந்து எங்க பாருங்க, நம்ம பொருளாதார உற்பத்தியை பத்தி பேசிவிட்டு ஷேக்ஸ்பியருக்கு வந்தாருன்னா, ஹீஸ் த கம்ப்ளீட் மேன், அவரே ஒரு முழுமையான மனிதன். அவரிடமிருந்து நாம எப்ப முழுமையான மனிதனாக எப்படி மாறுவது என்பதை கற்றுக்கொள்ளணும், அதுதாங்க அடிப்படை. நான் கேட்கிறேன், இந்த சிந்தனை காலகாலத்துக்கு நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டியதா இல்லையா அடிப்படை? இன்னும் மார்க்சியத்தையே வளர்த்தெடுக்க வேண்டியதுதான் நாங்க சொல்லுவோம், அப்படித்தான் மார்க்சியம் சொல்லியிருக்காரு. அப்ப ஏதும் வேற புத்தகம் இல்லை,
அவ இதுல எல்லாம் இருக்குன்னு நினைக்காத, இது ஒரு வழிகாட்டல், அடிப்படையான ஒரு திறவுகோலை தந்திருக்கே. நீ இன்னும் திறந்து திறந்து உள்ள போக வேண்டிய கதவுகள் நிறைய இருக்கப்பா. இதுதான் அவருடைய அடிப்படையான சிந்தனை. இந்த சிந்தனையிலிருந்து தான் பாருங்க அவர் மனித குல விடுதலை. இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், இப்ப நான் வந்து ஒரு கொள்கை ரீதியா கருத்தியல் ரீதியா இப்படி பேசுறேன், செயல்பாட்டு ரீதியா மார்க்சி என்ன சாதிச்சது? நான் மிச்சதுக்குள்ள கூட போகலங்க. இப்ப ரஷ்யாவில் புரட்சி இன்னைக்கு அது தோத்து போச்சு என்று மார்க்சிய எதிராளிகள் ஒரு கொண்டாட்டமா குதூகலிக்கிறாங்க. அவன் இன்றைக்கு ரஷ்யாவில் இல்லை. ஆனா நான் என்ன கேட்கிறேன், ரஷ்யாவில் மட்டும் அது நடக்காமல் இருந்திருந்தால் அந்த கம்யூனிச புரட்சி, ரொம்ப எளிமையான விஷயம், இந்த ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தான் வேலை என்பதை ஐரோப்பாவில் நடைமுறைக்கு கொண்டாந்துருப்பாங்க. அங்கதானே பெண்கள் உள்ளிட்ட அனைத்து வயது வந்தவருக்கு வாக்குரிமை என்பதை லெனின் கொடுத்தாரு. ஐரோப்பாவில் எவ்வளவு டிலே ஆச்சு தெரியுமா அது வர்றதுக்கே? அமெரிக்காவிலே சில மாகாணங்கள்ல அது ரொம்ப தாமதம் ஆச்சு. அப்ப இந்தியாவில் அது நம்ம சாதிச்சோம் 1950. ஏன்னா அதெல்லாம் அந்த அங்கிருந்து வந்தது. அதுபோல மிக அற்புதமான ஒரு சிந்தனை இந்த மதச்சார்பற்ற அரசு. அரசு மதங்களிலிருந்து ஒதுங்கி இருக்கணும், இதை சொன்னது பிரெஞ்சு புரட்சி. ஆனா இதை நடைமுறையில நிகழ்த்தி காட்டினது லெனின் தலைமையிலான ரஷ்ய புரட்சி. அது இன்றைக்கு ஐரோப்பாவில் நாம இன்னும் அது பண்ணி குழப்பற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க பாஜக. அது நமது அரசியல் சாசனம் அதுதான். ஆனால் ஐரோப்பாவில் அது பெரிய அளவுக்கு பல நாடுகள்ல நடைப்புள்ள வந்துருச்சு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். இப்ப தொழிலாளிகள் விவசாயிகள், ஐயா எங்களுக்கு உரிமை உண்டா இல்லையா? உழைப்புடைய மகோன்னதுவம் மகத்துவத்தை மார்க்சுக்கு பிறகுதானுங்க. உழைப்ப கேவலமா இப்ப நம்முடைய தர்மசாஸ்திரங்கிட்ட என்ன எழுதி வச்சிருக்கு, பிராமணர்கள் விவசாயம் செய்யக்கூடாது, கலப்பைய பிடிச்சாலே பாவம்னு எழுதி வச்சிருக்கு. ஏன்னா உழைப்பு என்பது கேவலமான விஷயம். ஐயா உனக்கு கொடுத்துருக்கிற வேலை என்ன, வந்து வேதத்தை கற்பது ஓதுவது இவ்வளவுதானே, நீ வந்து உடல் உழைப்ப கேவலமா பார்த்த பார்வைதான் இன்னைக்கு வரைக்கும் இருக்குது சங்கிகளுக்கு. ஆனால் உடல் உழைப்பு இல்லை என்றால் உற்பத்தி இல்லை, உற்பத்தி இல்லை என்றால் நாகரிகம் இல்லை ஐயா என்று உழைப்புக்கு ஒரு மரியாதை சொன்னது தந்தது உணர்த்தியது மார்க்சியம். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் ஒண்ணுமே இல்லைங்க. இந்தியாவில வந்து 1950களில் உழுபவனுக்கே நிலம் என்ற கோட்பாடு, அன்றைக்கு சில பேர் கேள்வி பண்ணாங்க என்னங்க இது உழுபவனுக்கே நிலம்னா, அப்புறம் பஸ்ஸில் ஏறவனுக்கு பசு சொந்தம்பிங்களான்னு, ஏய் அதுக்கு இதுக்கு நியாயமாயா? ஆனா இது என்ன விஷயம், அவன் தான் வந்து உழுதுகிட்டு இருக்கான், அவன் உழுகலைன்னா நிலம் இல்லை, ஏறலைன்னா கூட பஸ்ஸை ஓட்டலாம் டிரைவர், ஆனா உழுகலைன்னா நிலம் என்ன ஆகும்? அப்ப இந்த உறவு என்பது எவ்வளவு முக்கியம். அதுக்கு பிறகுதான் நிலச்சீர்த்த சட்டம் வந்துச்சே. கம்யூனிஸ்டுகள் இல்லை என்றால் இந்தியாவில் நிலச்சீர்த்த சட்டம் வந்திருக்குமா? அன்னைக்கு 1000 ஏக்கர் 2000 ஏக்கர் தமிழ்நாட்டுல தஞ்சை தரணியில ஒரு 7-8-10 நிலப்பிரபுக்கள் கையில தான் இருந்துச்சு. அப்படித்தான் தெலுங்கானாவில், அப்படித்தான் ஆந்திராவில, அப்படித்தான் கேரளாவில, அப்படித்தான் மைசூர் ராஜ்யத்துல சாம்ராஜ்யத்துல. இன்றைக்கு அந்த குவியல் ஒரு நொறுங்கி இருக்க யாரால? இன்றைக்கு கிராமப்புறத்துல வந்து சிறு குறு நடுத்தர விவசாயிகள் உருவாகியிருக்காங்களே யாரால? இதெல்லாம் மார்க்சியம் தந்த மிகப்பெரிய கொடை, வெறும் சித்தாந்த ரீதியா மட்டுமல்ல செயல்பாட்டு ரீதியா தந்தது. இதெல்லாம் அவங்களுக்கு பொசு பொசுன்னு இருக்கு. இன்னைக்கு வந்து பாருங்க அதானி விவகாரம், இப்ப வந்து அவரு ஆளுநர் பேசியிருக்காரு பாருங்க கிண்டலா, ஐயா இந்த மார்க்ஸ் என்ன பண்ணிவிட்டாரு, இருப்பவருக்கும் இல்லாதவருக்கும் இடையே நிரந்தர மோதல், பெர்மனன்ட் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறார், அப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டாரு. அதனால என்ன ஆகி போச்சுன்னா சமுதாயத்துல நிரந்தர மோதல் ஆகி போச்சு. அப்படி ஏதோ மார்க்ஸ் சொன்னதுனாலதான் இருப்பவருக்கு இல்லாதவருக்கு இடையில போராட்டம் நடக்குதா? ஏயா மார்க்ஸ் வர்றதுக்கு முன்னே இருப்பவருக்கு இல்லாதவருக்கு இடையில போராட்டம் காலங்காலமா நடந்துச்சு, மார்க்ஸ் போன பிறகும் நடக்குது. அப்படியாப்பட்ட யதார்த்த உண்மைய, வரலாற்று உண்மைய அவர் வந்து அழகான வார்த்தைகள்ல சொன்னாரு. மனித குலத்து ஏடறிந்த மனித குலத்தின் வரலாறு வர்க்க போராட்டத்தின் வரலாறு. இப்ப பாருங்க அந்த வர்க்க போராட்டம் கண்டுதான் ஆளுநருக்கு அவ்வளவு மிரட்சி. இப்ப நான் கேக்குறேன், நாமளா வந்து மார்க்சா வந்து இந்த மோதலை உருவாக்கல, மோதலை உருவாக்குனது யாரு? ஒண்ணும் இல்லைங்க, கொடூரமான பெருமுதலாளிகளுக்கு ஆதரவான 3 விவசாய சட்டங்களை கொண்டு வந்தது யாரு? கால் மார்க்சா கம்யூனிஸ்டுகளா? இதே மோடி அரசு, இந்த ஆளுநரை ஏற்றி போட்டுக்கிற பாஜக அரசு. அதை எதிர்த்து டெல்லியில நூற்றுக்கணக்கான நாட்கள் எவ்வளவு பெரிய, இது வரைக்கும் அப்படி ஒண்ணு ஒரு இருந்த இடத்துல உட்காந்து
அந்த விவசாயிகள் எவ்வளவு பெரிய போராட்டம் நடத்தணும், இதான் வர்க்க போராட்டம். நீங்க விவசாய சட்டங்களை வாபஸ் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டுச்சா இல்லையா? அப்ப இந்த வர்க்க போராட்டத்தை தூண்டினது யாரு? கம்யூனிஸ்ட்ல உண்மையிலேயே வந்து அதை தூண்டி விட்டது மோடி, ஆளுநர் போன்றவங்க அவங்களுடைய ஆட்சி. இப்ப இப்படி நீங்க வர்க்க போராட்டத்தை தூண்டி விட்டு விட்டு மோதல தூண்டி விட்டு விட்டு, அதுவும் விவசாய மக்களோடு, கடைசியில மாத்து மேல பழிய போட்டா என்ன அர்த்தம்? அவர் உள்ளதை சொன்னது குற்றமாயா? ஜெயிச்ச வேலை நீங்க, அப்ப ஆனா நீங்க புண்ணியர்கள். இப்படி ஒரு அநியாயம் பண்றீங்கன்னு சுட்டி காண்பிச்ச மார்க்ஸ் பாவியா? இது எந்த ஒரு நியாயம்? ஆகவே இவங்களை பொறுத்தவரையில அபத்தம் தான் நியாயம். ஆளுநருடைய பேச்சு சொல்வே அபத்தம். அந்த அபத்தத்திற்குள்ள அவர் வந்து நியாயத்தை தேடுனா அது எடுபட. நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் இதெல்லாம் பேசுறாரு, கால் மார்க்ஸுடைய சிந்தனைகள் வந்து இன்னைக்கு வந்து காலாவதி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு, மக்கள் புறந்தள்ளிட்டாங்கன்னு சொல்றாரு. பட் இருந்தாலும் இன்னைக்குதான் வந்து அவருடைய சித்தாந்தம் வந்து குறிப்பா இந்தியால இன்னும் ரெலவெண்டா இருக்கும்னு தோணுது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அன்எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாயிடுச்சு, வேலையில்லா திண்டாட்டம், மக்களுடைய இன்ஃபிளேஷன், உழைக்கும் வர்க்கத்துக்கு எதிரான ஒரு அரசு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய 80% சொத்துக்கள் வந்து 1% ஆட்கள் கிட்ட இருக்குன்னு சொல்றாங்க. ரிச் போருக்கு நடுவில் இருக்கிற அந்த வேற்றுமை வந்து இன்னும் அதிகமாயிட்டு இருக்குன்னு பார்த்தோம். இன்னொரு பக்கம் மார்க்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீங்க சொன்ன மாதிரி வர்க்க ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை எதிர்த்து அவர் வந்து அனிஹிலேஷன் ஆஃப் கிளாஸ் அப்படின்னு பேசினாரு. பேரலல்லா இங்க வந்து அம்பேத்கர் பாத்தீங்கன்னா அனிஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட்னு பேசியிருக்கிறாரு. திராவிட சித்தாந்தம் பெரியார் பேசினதும் இந்த ஏற்றத்தாழ்வுகளை வந்து களைந்து ஒரு சமமான ஒரு சமூகம் வரணும், எல்லாமே வந்து ஒரு மார்க்சிய சிந்தனைகளுடைய ஒட்டிய சிந்தனைகள் தான். இன்னைக்கு அரசியல் களத்துல மார்க்சிய சிந்தனையாளர்கள், அம்பேத்கர் சிந்தனையாளர்கள், திராவிட சிந்தனையாளர்கள் இதெல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு ஒன்றுபட்ட ஒரு அப்போசிஷனா நிக்கிறாங்கிற பயத்துடைய வெளிப்பாடா இதை பார்க்கலாமா ஆளுநருடைய பேச்ச? ரொம்ப அருமை. ஆமா அதுதான், ஏற்கனவே அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க, ஐயா கம்யூனிஸ்டுகள் தான் எங்களுடைய சித்தாந்த எதிரி, அவங்களுடைய அளவு 2% தான் ஒண்ணு. ரெண்டாவது, மார்க்சியர்கள் இன்றைக்கு மிக தெளிவான முடிவுக்குல நட்பு சித்தாந்தங்களாக பெரியாரியத்தையும் அம்பேத்கரியத்தையும் ஏற்கிறாங்க. இப்ப பார்த்து அவங்களுக்கு உண்மையிலே ரொம்ப அச்சமாயி போச்சு. என்னையா மார்க்சியர்கள், பெரியாரியவாதிகள், அம்பேத்கர்வாதிகள் மூணு பேரும் சேர்ந்து, இன்னும் என்ன பொறுத்தவரை நான் சொல்லுவேன், இந்த மத நல்லிணக்கம் என்கிற முறையில நீங்க பாத்தீங்கன்னா காந்தியவாதிகளையும் நம்ம சேர்க்கலாம். அப்படி இப்படி நாலு பேரும் ஒண்ணு சேர்ந்து அரசியல் ரீதியா மட்டுமல்ல, தேர்தல் ரீதியாக மட்டுமல்ல, சித்தாந்த ரீதியாகவும் ஒன்றுபட்டு வருவது என்பது நமக்கு இன்னைக்கு இல்லாட்டிக்கும் நாளைக்கு நம்முடைய சித்தாந்தத்துக்கு மாபெரும் ஆபத்து என்பதை அவங்க உணர்ந்து, அதனாலயும் தான் இப்படி எல்லாம் வந்து கண்ணாபின்னான்னு எதுக்கணும்னு பேசி ஆனா மாட்டிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, கண்ணாபின்னான்னு அவங்க பேசுறாங்க. நீங்க ரொம்ப நல்லா குறிப்பிட்டீங்க, அதை நான் மீண்டும் அழுத்தமா சொல்ல விரும்புறேன். பாருங்க ஐயா, நிரந்தரமான மோதலை உருவாக்குறாங்க வர்க்க போராட்டம்னு, கடைசியில பார்த்தா ஏன் அந்த வர்க்க போராட்டம் வருது என்றால், அவங்களுடைய கொடுக்குற கணக்கு உலக ரீதியாக ஆய்வு கணக்கு என்ன சொல்லுது, ஐயா இந்தியாவில் ஏற்றத்தாழ்வு அதிகமாகி போச்சு, பொருளாதார ஏற்றத்தாழ்வு. இந்திய மக்கள் தொகையில வெறும் 1% பேர், அவங்க கிட்ட இந்தியாவுடைய மொத்த சொத்து மதிப்புல 40% அவங்க கையில இருக்கு, வெறும் 1%, ஆனா 40%. கீழே ஏழைகளா இருக்காங்க பாருங்க, ஒரு 40% அவங்கட்ட சொத்து மதிப்பு எவ்வளவு இருக்குது, அது வந்து குறிப்பிடத்தக்க அளவே இல்லை, சொல்லவே முடியாது, அவ்வளவு ரொம்ப கம்மி. அப்படின்னா இந்த மாதிரியாக செல்வம் ஒரு இடத்துல குவிவது, ஆனால் பல கோடி பேர் வந்து வந்து வறுமையில வாடுவது என்பது என்ன நியாயம்? அப்ப அது நிச்சயம் போராட்டம் வரத்தானே செய்யும். இவங்களுக்கு என்னன்னா, இந்த மாதிரி வந்து செல்வ குவிப்பு, அதானி போன்றவங்களும் இவங்க வளர்த்து விடுவாங்க, அதுக்காகவே ஆட்சி நடத்துவாங்க. ஆனாலும் இந்த வர்க்க போராட்டம் மட்டும் வரக்கூடாது. நாங்க குத்துவோம் ஆனா கத்தாத, வேணா கத்துறேன், நீ குத்துற அதனால கத்துறேன், நான் குத்துவோம் ஆனாலும் கத்தக்கூடாதுன்னா இது எந்த ஊர்னியா? இதுதான் வந்து ஆளுநருடைய சிந்தனை. இன்னொரு விஷயத்தையும் நான் குறிப்பிட விரும்புறேன், இவங்க வந்து எந்த அளவுக்கு மார்க்சியத்தை மட்டுமல்ல, நீங்க சொன்னதுனால பெரியாரியத்தையும் அம்பேத்கரியத்தையும் எல்லா வகையான முற்போக்கு சிந்தனையும் தாக்குறாருங்க ஆளுநரு. நீங்க வந்து இந்த டார்வின் அவர் தாக்குனதை நம்ம வந்து அதை லேசா எடுத்துக்கொள்ள கூடாது, அது ஒரு ஆபத்தான ஒரு சிந்தனை. அவர் என்ன கிண்டலா பேசுறாருங்கிறீங்க? வந்து டார்வின் வந்து வந்து நேச்சுரல் செலெக்ஷன் என்கிற முறையில, இயற்கை தேர்வு என்கிற முறையில வந்து வலு உள்ளவங்க
வசதியானவங்க ரொம்ப அவர் ஏழைகளுக்காக பேசுற மாதிரி பேசுறாரு. வலு உள்ளவங்க, ஆற்றல் உள்ளவங்க அவங்க மட்டும்தான் ஏன் இனிமே பூமியில இருப்பாங்க, மிச்சவங்க எல்லாம் அழிஞ்சு போவாங்கன்னு சொல்றாரு. அங்க பாரதிய சிந்தனை உள்ளவங்க எப்படியாப்பட்டவங்க தெரியுமா, எல்லா மனிதர்களும் வாழணும்னு நினைக்கிறவங்க, ஆனால் இந்த டார்வின சிந்தனையை போய் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க. அப்படி பாருங்க, அவருக்கு டார்வினும் தெரியல, மார்க்சியும் தெரியலன்னு ஒரு பக்கம், டார்வினிசமும் தெரியல. ஐயா, டார்வின் சொன்னது இயற்கை, அந்த எவல்யூஷன் தேரியில பரிணாமத்துல ஏன் வந்து சில உயிரினங்கள் அழிஞ்சு போச்சு, ஏன் சில உயிரினங்கள் மட்டும் தொடர்ந்து இருந்தது மட்டுமல்ல அந்த பரிணாமத்தை நிகழ்ச்சி இப்படியே வந்துச்சு என்பதை சொல்ல, இவங்களே ஒத்துக்கிறாங்க. டைனோசாரை பத்தி எவ்வளவு சினிமா படங்கள்லாம் வந்துருச்சு, டைனோசார் ஏன் அழிஞ்சிச்சு? அப்ப பாருங்க, அங்க டார்வினுடைய நேச்சுரல் செலக்ஷன், இயற்கை தேர்வு என்பது பொருந்தி வருது. டைனோசார்ல நீங்க வந்து அந்த பூமி பந்தல சில அதிரடி மாற்றங்கள் நிகழும் பொழுது அதற்கேற்ப தன்னை மாற்றிக்கொண்ட உயிரினம் தப்பி பழைச்சது, இவ்வளவுதான். இது என்ன தப்பு, அதை போய் கிண்டல் பண்ணி அதை கொண்டாந்து எங்க கொண்டாந்து சேர்க்கிறான்னா, இதோடைய அர்த்தம் வந்து அது சில பேர் அப்படி அந்த காலத்திலயும் பேசினாங்க, அது ரொம்ப தவறானது. அதை கொண்டாந்து மனுஷனுடைய இன்றைய மனிதனுக்கு புகுத்தி இதுல வந்து சக்திமான் தான் வந்து இருப்பா, எம்தவெல்லாம் காலியாக வேண்டியதுதான் என்கிற கோட்பாட்டை வந்து ஏதோ டார்வின் சொன்னது மாதிரி, டார்வின் அப்படி சொல்ல, பின்னாடி வந்த சில தவறான கருத்தியலாளர்கள் அதை கொண்டு போய் இப்படி வந்து மிஸ் இன்டர்பிரட் பண்ணாங்க, தவறான வியாக்கியானம் கொடுத்து இப்படி கொண்டு வர. அதுக்கு டார்வின் தத்துவங்கிறாரு, அதனால கிழவர் பூரா அபத்தம்னு. அப்புறம் போற பக்கம் கிண்டல் அடிக்கிறாரு, என்ன ஐயா டார்வின் டார்வின்ங்கிறீங்க, குரங்குல இருந்துதான் மனுஷன் வந்தான்னு அவர் சொல்றாரு, அதையும் நம்புறாங்கன்னு கேள்வியா? நீங்க அந்த பேச்ச கேட்கணும், அந்த துணியை நீங்க பாத்தீங்கன்னா. இப்ப நான் கேக்குறேன், அப்ப அந்த பரிணாம கோட்பாடு, அப்புறம் ஒரு வகையான மனித குரங்குல இருந்து மனுஷன் வந்தா என்பது தப்புங்கிறாரா? அப்ப அறிவியல் கோட்பாட்டுல இருந்து அதுல நீக்கிடுவாங்களா மோடி அரசு? இவங்களுடைய ஆட்சி நீடிச்சா என்னென்ன சிக்கல் வருதுன்னு பாருங்க, விஞ்ஞானத்தையே ஒழிச்சு கட்டிடுவானுங்க. நீங்க வந்து கடவுள் நம்பிக்கையாளர்கள், அவங்களுடைய நம்பிக்கை அது இருக்கும், அது பல, அதுக்கு பல காரணங்கள் இருக்குது, அதை நான் மதிக்கிறேன். ஆனால் என்ன சிக்கல்னா பாருங்க, நம்ம ஆட்கள் இது நல்ல மனிதர்களுக்குள்ள வினோதமானது, கடவுள் நம்பிக்கையை வச்சுக்கிறது. ஆமா, கடவுள் தான் உலகத்தை படிச்சாரு, மனுஷனை படிச்சாருன்னு சொல்லி புனித நூல்கள் சொல்வதெல்லாம் வச்சுக்கிறாங்க. ஆனா விஞ்ஞான பாடம் வரும்போது, அறிவியல் பாடத்துல மனிதன் எப்படி வந்தான்னா, அவன் பரிணாம வளர்ச்சியில ஒவ்வொரு மிருகம் மிருகமா வந்து மனித குரங்கு வந்து மனித குரங்குல இருந்து மனுஷன் வந்தாங்கிறதையும் ஏற்றுக்கொண்டு அதுவும் சொல்லித்தராங்க. அதையும் இதே வீட்டு பிள்ளையே படிக்குதுங்க. நான் என்ன கேக்குறேன், ரெண்டு முதல்ல இருக்கட்டும், எது வெல்லுதோ அப்புறம் வெல்ல. ஆனா அறிவியல் பாடத்துல இப்படித்தான் சொல்ல முடியாது, ஏன்னா இதுதான் நிரூபிக்கப்பட்டிருக்கு. அதை போய் கிண்டல் பண்றான்னா இவருடைய புத்திசாலித்தனத்தை பத்தி நான் என்ன சொல்றது? அப்படி என்றால் இவருக்கு எல்லா வகையான முற்போக்கு சிந்தனையும் அறிவியல் சிந்தனைக்கும் எதிரானவரா இருக்காரு இந்த ஆளுநர். பகுத்தறிவின் எதிரி இந்த ஆளுநர்களை நான் ரொம்ப ஆபத்தானவரே. இதை நாம அம்பலப்படுத்தணும். அப்படின்னா நீங்க என்ன படிச்சு பட்டம் வாங்கிட்டு வந்தாரு, என்ன படிச்சாரா இல்லையா? அப்ப அப்ப டார்வின் கோட்பாட்டு நிராகரிக்கணும்னா அதுக்கு இன்னொரு விஞ்ஞானி வரணும், நிரூபிக்கட்டும். ஆனால் கிண்டல் பண்ணா என்ன அர்த்தம் என்றால், இவருக்கும் இவருக்கும் விஞ்ஞான சிந்தனைக்கும் சம்பந்தமே இல்லை. சொல்லப்போனா சங் பரிவாரத்தின் சிந்தனையே பகுத்தறிவுக்கு எதிரானது. அது எங்க இருந்து வருது பாருங்க, சமூக பார்வையிலிருந்து வருது. பிறப்பிலேயே மனிதன் இடையில ஏற்றத்தாழ்வு உண்டு. ஆகவே முதல் மூன்று வருணத்தவர்கள் தான் ஆற்றல் உண்டு. சூத்திரர்களுக்கும் பஞ்சமர்களுக்கும் இன்னும் அந்த மூன்று வருணத்துல பெண்களுக்கும் எந்த ஆற்றலும் கிடையாது, பிறப்பு அப்படித்தாயா? இப்ப இதெல்லாம் சொல்வதற்கு டார்வின் இடத்துல வருவார், இதையெல்லாம் சொல்வதற்கு மார்க்ஸ் இடத்துல வருவார். நீங்க சொன்னீங்கல்ல, இந்த மூன்று இயக்கமும் அல்லது காந்தியும் எல்லாம் ஏன் சேர வேண்டி இருக்கின்றார்? இன்றைக்கு மனு தர்மத்தை மனு அதர்மத்தை மீண்டும் கொண்டு வர பாக்குறாங்க. அது ஏற்கனவே அங்க இருக்குது, அரசல் புரசலா சொந்த சாதிக்குள்ளதான் கல்யாணம் பண்ணா அதுவே மனு தர்மம் தாங்கிறேன், பெண்களை கேவலமா பார்த்தா அது மனு தர்மம் தாங்கிறேன். இந்த மனு அதர்மத்தை ஒழித்து சம தர்மம் வர வேண்டும் என்றால் முதல்ல இந்த பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய இந்துத்துவா என்கிற மனுத்துவா கோட்பாட்டை எடுத்து போராடும். அப்படி என்றால் அதற்கு பெரியாரியமும் அம்பேத்கரியமும் காந்தியமும் இயல்பா துணைக்கு வருது, இணையாக வந்து நிக்குது.
ஆகவேதான் இதெல்லாம் வந்து சேர்ந்து வந்து நிக்குது. இதெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சு போய் தான் அவங்க மார்க்சையும் தாக்குறாங்க, அனைத்து வகையான அறிவியல் சிந்தனைகளையும் தாக்குறாங்க. நான் இன்னும் அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ பாருங்க, அவர் அதை வந்து முழுமையாக அவர் ரூசோவுட்டி சோசியல் கான்ட்ராக்ட்ல அவர் படிச்சாதான் இல்லையான்னு தெரியல. எளிமையா இருக்கும், அழகா இருக்கும் அது படிக்கிறது. நீங்க அந்த சமூக ஒப்பந்தத்தை படிச்சீங்கன்னா வந்து அரசு என்பது ஏதோ புனிதமான சமாச்சாரம் அல்ல என்று அது சொல்லி பிடிச்சது. அதுதான் அவங்களுக்கு வந்து ஒரு சமுதாயத்தில ஏற்படுகிற ஒரு வகையான ஒப்பந்தம். ஒப்பந்தம்னா அவ்வளவு பேர் உட்காந்து பேசி கையெழுத்தா போடுறோம். வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஏன் ஆரம்பிச்சுட்டேன் அரசியல் சாசனம்? அதுக்குள்ளே அந்த சோசியல் கான்ட்ராக்ட் சிந்தனை இருக்கு. நாங்கள் இந்திய மக்களாகிய நாங்கள், நாங்கள்லாம் சேர்ந்து எங்களுக்கு நாங்களே இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கி எங்களுக்கு நாங்களே தந்து கொண்டோம். அப்படி சோசியல் கான்ட்ராக்ட் ஒரு வகையான சமூக ஒப்பந்தம். இந்திய குடிமக்களுடைய சார்பில் அரசியல் நிர்ணய சபை உட்கார்ந்து பேசி இந்த அரசியல் சாசனத்துல முக உரை வி த பீப்புள் ஆஃப் இந்தியான்னு ஆரம்பிச்சு அப்படியே முடியுதுல்ல, இந்த நேம் ஆஃப் காட்னு வரணும்னு ஒரு முன்மொழி வந்துச்சு உங்களுக்கு தெரியுமா? அரசியல் சாசனத்துல இந்த முக உரையை தீர்மானிக்கும் போது என்ன விவாதம் வந்துச்சுன்னா, கடவுளின் பெயரால் நாங்கள் இந்த அரசியல் சாசனத்தை உருவாக்கணும் ஏற்கிறோம்னு போடணும்னு ஒருத்தர் கிளம்பினார். அதுக்கு ஒரு பகுதி ஆதரவு, ஆனால் அது கடும் எதிர்ப்பு வந்துச்சு. ஏங்க எதிர்ப்பு வந்துச்சுன்னா, ஐயா கடவுளின் பெயரால் ஏற்கிறோம்னா நம்ம என்ன சொல்றோம், இந்த நாட்டில் இருக்கிற அத்தனை கோடி குடிமக்களும் கடவுள் நம்பிக்கையாளர்னு கட்டாயப்படுத்துறோம்னு அர்த்தம். கடவுள் நம்பிக்கை ஒருத்தருக்கு இருக்கலாம் இல்லாம போகலாம். இன்னும் இன்னொரு மூன்றாவது ஒரு வகை இருக்கு, நான் உண்டு சொல்ல மாட்டேன் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நான் சந்தேகவாதி, இப்படி பல வகை இருக்கலாம். நீங்க கொண்டு அவ்வளவு பேரையும் வந்து கடவுள் நம்பிக்கையாளராக கொண்டாந்து கட்டாயப்படுத்துவது இந்த நேம் ஆஃப் காடுன்னு சேர்க்கணும்னா அது நியாயம் இல்லை அப்படின்னு வாதம் வந்து அந்த பிரச்சனை வந்து ஓட்டுக்கு விடப்பட்டு தெரியுமா உங்களுக்கு? ஓட்டுக்கு விடப்பட்டு அதை தோத்து போச்சு அந்த ஆலோசனை. அதனாலதான் அரசியல் சாசனத்துடைய முக உரையில இந்த நேம் ஆஃப் காட் கடவுளின் பெயரால் என்பது இல்லை. இதையெல்லாம் மாத்தணும்னு நினைக்கிறாங்க, இதையெல்லாம் மாத்தணும்னு இது. அதனாலதான் அவர் ரூசோ தாக்கி வைக்கிறார் இப்பவே. ஏன்னா இது ஒரு ஒப்பந்தம் பழைய பழையபடி எல்லாரும் உட்காந்து பேசியல மாத்தணும். இது ஒரு ஆரோக்கியமான அரசியலை பார்க்க முடியுதா? இப்போ நீங்க சமீபத்துல தமிழ்நாட்டுல கூட பார்த்தாலும் ஆர் என் ரவி தொடர்ந்து இந்த மாதிரி அரசியல் சித்தாந்த கருத்துக்களை நிறைய பேசுறாரு, சர்ச்சையான கருத்துக்கள் பேசுறாரு. இன்னொரு பக்கம் அண்ணாமலை வந்து தேவையில்லாத பிரச்சனைகளை, இப்ப ரீசெண்டா கூட நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ராணுவ வீரருடைய மரணத்தை வந்து இன்னைக்கு வந்து ஒரு மலிவான ஒரு அரசியல் செய்யறாங்க, தொடர்ந்து இந்த மாதிரி பேசுறாங்க. பாஜகவுல சேர்ந்துட்டா போதும், எங்கேயாவது ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து ஆளுநரா போஸ்டிங் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இருக்கு. அந்த ஆளுநரா போயிட்டு அங்க இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு குடச்சல் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயங்களை வந்து ஒரு சர்ச்சை பொருளாக பேசி முக்கியமான விஷயங்கள்ல இருந்து கவனத்தை மாற்றும் ஒரு முயற்சியாக இதை பார்க்கலாமா? இது ஒரு ஆரோக்கியமான போக்கா நீங்க பாக்குறீங்களா? ஏதோ ஆளுநருடைய பேச்சு சொல்றீங்களா, இல்லாட்டி அண்ணாமலையினுடைய செயல்பாடுகளை சொல்றீங்களா? இவர்களுடைய செயல்பாடுகளே சொல்றேன், ஆளுநரும் சரி அண்ணாமலையும் சரி, கோர் இஷ்யூஸ்ல இருந்து நம்மளை எல்லாம் டைவர்ட் பண்றாங்க. ஒரு ஆரோக்கியமான ஒரு அரசியல் களத்தை வந்து மாற்றி அமைக்கிறார்களோன்னு தோணுது தமிழ்நாட்டிலே கூட. உண்மை உண்மை. உதாரணமாக இப்ப ரெண்டு விஷயம் சமீபத்துல வந்துச்சு, ஆனா ஓரளவுக்கு தமிழ்நாட்டுல அது போயிடுச்சு. என்ன, பிபிசியுடைய ஆவணப்படம் 2002 முஸ்லிம்களை புதி வச்சு சங் பரிவாரம் படுகொலை செய்தது. அவங்க கணக்குப்படி சுமார் 2000 பேர், அதை விட அதிகமா இருக்கும்னு சொல்லி அந்த ஆவணப்படத்தினுடைய முதல் பகுதி சொல்லும். அப்ப வந்து முதலமைச்சராக இருந்த மோடி வேடிக்கை பார்த்தார், வேடிக்கை பார்க்குமாறு தனது காவல்துறையை பணித்தார். இதுதான் குற்றச்சாட்டு. இந்த குற்றச்சாட்டு பொய்னா என்ன செய்யணும், மறுபதிக்க விடணும், இது அவதூறு என்று சொல்லி பிபிசி நிறுவனத்தின் மீது வழக்கு தொடுத்திருக்கணும் மோடி. அதை விட்டு விட்டு என்ன பண்ணாரு, அதை தடை பண்ணாரு, சோசியல் மீடியாவில் போடாரு. ரெண்டாவது பிபிசி மீது ஐடி ரைடு. அப்ப அவர் கையில இப்ப அடியாள் படம் மாதிரி ஆயிப்போச்சா ஐடின்னு கேள்வி வரும். இதுல இருந்து அதுல இருப்பது உண்மைன்னு தெரிஞ்சு வச்சு இவர் தடை பண்ண உடனே அவ்வளவு பேரும் பார்க்க ஆரம்பிச்சாங்க, பொது வழியில போட்டு காண்பிச்சாங்க. இப்ப இதெல்லாம் வந்து எப்படி என்ன ஜனங்கள்ட பரபரப்பா இத போக்கு. அப்புறம் பார்த்தா அதானி விவகாரம் வந்து அடுத்தாப்புல என்னங்க கொடுமை, எங்கேயோ கடந்தவர் இந்த 9 ஆண்டுகள்ல உலக பணக்காரர்களை 2வது ஆனாரு,
மோடி அரசின் தயவு இல்லாம அப்படி ஆயிட முடியுமாங்க? யாராவது ஒருத்தரால அப்படி ஒரு தனி மனிதனுக்கு அவ்வளவு பெரிய திறமையா? உண்மையிலேயே அவர் தான் வந்து என்ன சொல்ற சூப்பர்மேன். 9 வருஷத்துல உலக பணக்கார் 2வது ஆயிட்டா, எங்கேயோ கிடந்தவரு. ஆனா அது போல செயற்கையா செய்யப்பட்ட வேலை அப்படிங்கறத ஹிண்டன்பர்க் வெளிப்படுத்தின உடனே பலூன்ல ஊசி போட்டாம புசுக்குன்னு போய் இப்ப 25வது இடத்துக்கு விழுந்துட்டாரு. அவருடைய சொத்து மதிப்பு பாதிக்கும் கீழே குறைஞ்சு போச்சு. அது வந்து இவருக்கும் மோடி அரசுக்கும் உள்ள நெருக்கம். ஆகவே அவருடைய கம்பெனிகளுடைய பங்குகள் எல்லாம் நல்ல விலைக்கு தான் போகும் நம்பி வாங்கின மிடில் கிளாஸ், அப்பர் மிடில் கிளாஸ் 1000 கோடி ரூபா நட்டம். எல்லாரும் இதாகு கிடைச்சா போதும் அப்படி அடிப்படை விலைக்கு வித்தா வாங்க கூடுதல் விலை கொடுத்து வாங்கி. இப்படி அநியாயம், 1000000 பேர் நேரடியாக தாக்கப்பட்டிருக்காங்க. அங்கிட்டு ஏற்கனவே எல்ஐசிக்கு சிக்கல், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவுக்கு சிக்கல். ஆனா பாருங்க, அதானி மீது இன்னும் ஒரு விசாரணை நடக்கலங்க. செபியும் விசாரணை பண்ணல, இவங்களும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைன்னு எதிர்கட்சிகள் சொல்வதை ஏற்கல. இப்ப உச்ச நீதிமன்றம் தலையிட்டு என்னமோ, அப்போ என்னமோ ரகசிய சீலிடப்பட்ட கவர்ல வந்து யாரு விசாரணைக்காரர்கள் சொல்ல உச்ச நீதிமன்றம் நிராகரி. இதுல என்ன ரகசியம் இருக்கு, ஏன் இப்படி செய்யற? அப்ப இதுதான் உண்மையிலேயே பேசப்பட்டிருக்கணும். சரியா சொன்னீங்க. ஆனா இது ரெண்டையும் பேச விடக்கூடாது. இந்த ரெண்டு பெரிய கோடுகள் வந்துருச்சு, இப்ப அதை விட மேற்கொண்டு எதையும் கோடுகளா போட்டு விடு அப்படின்னா, உதாரணமா தமிழ்நாட்டுல எந்தெந்த மாநிலத்துல என்னென்ன பண்றாங்களோ, ஐயா இங்க இருந்து சிபி ராதாகிருஷ்ணன் கவர்னரா போட்டு அதை பத்தி பேசிட்டு இருக்கு. நீ சொன்னதை நான் வந்து கரெக்டா லிங்க் பண்ணி பாக்குறேன் அருமைங்கிறதுக்க. ஐயா கவர்னர் ஐயா நீங்க ஒரு பேச்சு பேசுக்க பாருங்க, எந்த விழாவில பேச வைக்கிறாங்க, தீனதயாள் உபாத்தியாய் பற்றி 2 புத்தகம் அதை தமிழ்ல வெளியிடுறாங்க. அவர் யாரு? ஜனசங்கி சங்கி, பக்கா ஆர்எஸ்எஸ் காரரு. ஆக்சுவலா அவரை புகழ்ந்து பேச ஆரம்பிச்சு அதுக்குள்ள போகாம இங்கிட்டு போற மேற்கத்திய சித்தனைகளை தாக்குறாருன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் கடைசியா கொண்டாந்து மாட்டை பிடிச்சி மரத்துல கட்டுவாரு. அது பேச்சரிக்கை கேட்டீங்கன்னா, ஆமா தீனதயாள், ஆமா தீனதயாள் உபாத்தியா மறந்து போச்சு அவருக்கு தீனதயாள் உபாத்தியா. ஆமா இதுல என்ன இருக்கு, தீனதயாள் திட்டம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவர் பாட்டுக்கு எல்லாரையும் கொண்டாந்து திட்டுறாரு. இறையியல் கோட்பாட்டுல இருந்து ஆபரகாலிங்கன் வரைக்கும் திட்டி விட்டு, இவங்களுக்கெல்லாம் இந்த மேற்கத்திய சிந்தனைக்கெல்லாம் முற்றிலும் மாறுபட்டவர் நம்முடைய தீனதயாள் உபாத்தியாயா, வணக்கம்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அப்ப இவங்க வந்து ஜனசங்க, அன்றைய ஜனசங்க, அதாவது இந்த பாஜகவுடைய அன்றைய தலைவர்களை புகழ்வதற்கான ஏற்பாட்டை ஐயா நீங்க பண்ணுங்க. ஆனா அது தீனதயாள் உபாத்தியாரு யாருக்கு ஒருத்தருக்கு தெரியாது. நீங்க அந்த ஃபங்க்ஷனை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி மாக்க தாக்குங்க, எல்லாரையும் தாக்குங்க, பேச்சு வந்து அது பக்கமா ஓடும், இந்த மாதிரி வேலைச்சு. ஆனா என்ன அவங்க ஏமாறுறாங்கன்னா, இவங்களுடைய இந்த தில்லு மூலகளையும் அம்பலப்படுத்தி, தமிழ்நாட்டு விசேஷம் அதுதான், நம்ம பிபிசி ஆவணப்படத்தையும் மறக்கல, அதானி விவகாரத்தையும் நம்ம வந்து துறக்கல. இன்னைக்கு வந்து எல்லாமே வந்து சேர்த்து வருது. இப்ப கடைசியா எந்த வகையில அவங்களுக்கு ஒண்ணு பலன் தர போறது இல்லை. அதனால ஆனா இந்த முயற்சிகள் அவங்க இப்படித்தான் செய்வாங்க. இந்த மாதிரி எதுனா ஒரு அதிர்வேட்டுகளை போட்டு ஏதேனும் ஒரு சட்டத்தை கொடுத்து மெய்யான பிரச்சனையிலேருந்து திசை திருப்ப பார்ப்பாங்க. ஆனா அதுலயும் அவங்க அம்பலப்படுவாங்க. இவருங்க வந்து மார்க்சுக்கு எதிரானவங்கன்னா என்ன அர்த்தம், இவங்க சமதர்ம சிந்தனைக்கு எதிரானவங்க, சமத்துவ சிந்தனைக்கு எதிரானவங்க, ஏழைகளின் எதிரிகள், சங்கிகள் என்பது இன்றைக்கு நிலைநாட்டப்பட்டிருக்கு. ஆளுநர் வந்து இப்படி பேசப்படும், அதனால ஒண்ணு எடுபடாது என்பது என்னுடைய கணிப்பு. எங்கெல்ஸ் அவர்கள் வந்து மார்க்ஸ் இறந்த போது சொன்ன விஷயம்தான் ஞாபகத்துக்கு வருது. இன்றுடன் என் நண்பன் சிந்திப்பதை நிறுத்திவிட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து அவர் பதிவு பண்ணாருன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி சிந்திக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம், மனிதரை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு சித்தாந்தம் மார்க்சிய சித்தாந்தம். அதே போன்று அம்பேத்கரியும் பெரியாரியும் எல்லாமே வந்து மனுஷங்களை யோசிக்க வைக்கிற ஒரு சித்தாந்தம். மனுஷங்க யோசிச்சாலே இவங்களுக்கு பிடிக்காது, ஏன்னா இவங்களுடைய சனாதன கருத்துப்படி யாரும் எதுவும் யோசிக்க கூடாது, நாங்க சொல்றத கண்மூடித்தனமா நீங்க நம்பணும் அப்படின்னு சொல்ற ஒரு நேர் எதிரான ஒரு சித்தாந்தமா இருக்கிறதுனால மார்க்சியம் வந்து இவங்களுக்கு அலர்ஜியா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி மார்க்சியம் அம்பேத்கரையும் பெரியாரையும் இதெல்லாம் இணைந்து ஒரு பெரிய ஒரு வலுவான ஒரு போர்ஸா நிக்குதோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இன்னைக்கு பாஜகவுக்கு வந்திருக்குன்னு தான் தோணுது. ஒரே ஒரு வாக்கியம் நீங்க அழகா நினைவுபடுத்தால, மார்க்ஸ் தான் சிந்திப்பதை நிறுத்தினார், நாமெல்லாம் சிந்திக்க ஆரம்பிச்சோம் இன்னும் தீவிரமா. அதுதான் மார்க்ஸுடைய வெற்றி.
இருந்தாலும் ஆளுநருக்கு நம்ம ஒரு நன்றி சொல்லிக்கணும், ஏன்னா பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்தாரு. கண்டிப்பா இது அடுத்த தலைமுறைக்கு, ஆமா இது அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பா போய் சேரணும் சார். Thank you very much for your opinion and for your time. Thank you. நன்றி.